வெல்கம் டு ஆதி சிவன் விலாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெய்ய நாளில் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தர மாதிரி ஒரு பால் சர்பத் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இந்த பால் சர்பத் செய்கிறதுக்காக நான் ஒரு சாஸ் பேனில் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறேன். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நான் இதை அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் இது பசும்பால் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கொதித்து பாதி ஆகணும் அப்படின்லாம் எதுவும் தேவையில்லை. பால் நல்லா கொதிச்சா போதும். இப்போ இது நல்லா கொதிச்சிருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 பாதாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். பாதாம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு வாட்டி நல்லா ஒரு பால் கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, பால் ஆற வச்சுட்டு பாலை கூலிங் ஆகிறதுக்காக 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா, பால் வந்து ஜில்லுன்னு ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சப்ஜா விதை வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ சப்ஜா விதையை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சின்னதாக 2 பீஸ் பாதாம் பிசின் வந்து நான் ஒரு 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ நான் அதையும் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். வாழைப்பழத்துக்கு பதில் நம்ம ஆப்பிள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இந்த பால் சர்பத்தில் சேர்த்துருக்க பாதாம் பிசின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது தான். அதனால் இந்த வெய்ய டைமில் தாராளமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆரோக்கியமான நம்மளுடைய பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.